நம்ம அட்டல் டனல் கிட்ட வந்தாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மிலிட்டரி இல்லைன்னா போலீஸ் நிப்பாட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கோப்ரோ பத்தி எதுவுமே சொல்லுங்க. சரி, முன்னாடி கேமரா மட்டும் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பா, எக்ஸாஸ்ட் நோட்டு பிரிக்குது டிடிஎஃப். வாவ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டனலில் நம்ம கோப்ரோ ஆஃப் பண்ண சொல்லுவாங்க, பட் இந்த வாட்டி யாருமே ஆஃப் பண்ண சொல்லலை. மேபி ஆஃப் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஆனால் போன வாட்டியில் வரும்போது முன்னாடியே மிலிட்ரி அண்ணாங்களாம் நிறுத்திட்டு கோப்ரோவெல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அட்டல் டனலுக்குள்ளே எந்த ஒரு வீடியோவுமே நான் எடுக்கலை. இந்த வாட்டி யாருமே எதுவும் சொல்லலை, அதனால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. ஆக்சுவலி இந்த அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 12 கிலோமீட்டர்ஸுங்க போய்கிட்டே இருக்கும் இந்த டனல். குளிருதுங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த வியூலாம் வேற, இந்த அட்டல் டனலை தாண்டின உடனே வந்து பார்த்தா பார்க்க போகிற வியூவே வேறுங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். நான் பாட்டுக்கு இந்த முறுக்கு முறுக்கிட்டு வந்துட்டு இருக்கேங்க. எங்கேயாவது பெட்ரோல் இல்லாமல் நின்னோம்னா ஜோலியே முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. போகிற வழியில் பெட்ரோல் பங்க்ஸும் கிடையாது. பிளாக்ல கூட கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். பிளாக்லன்னா என்ன வாசம் அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லைங்க. இப்போ 100 ரூபாய் பெட்ரோலை 160 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சு நமக்கு விற்பாங்க. அதுதான் பிளாக்ல விற்கிறது. டிடிஎஃப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட்டல் டனல் முடிய போகுதுங்க. என்னப்பா நம்மளை சுற்றி பனி இருக்கிற மாதிரி போட்டிருக்கு. உண்மையான பனியா இல்லை மலையதான் அப்படி காட்டுதா? யா, அட்டல் டனல் முடிய போகுது. அப்பா சில்லுன்னு இருக்குங்க. பாத்தீங்களா?